சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒன்றிய குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த நிலையில் முதலமைச்சருடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது ஒன்றிய குழு. மழை வெள்ள பாதிப்புகளை இரண்டு நாட்களாக ஒன்றிய குழு ஆய்வு செய்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் வைத்து ஒன்றிய குழுவினர் சந்தித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை ஒன்றிய குழு ஆய்வு செய்த நிலையில் தற்போது முதல்வருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. முதல்வருடனான ஆலோசனைக்கு பிறகு ஒன்றிய அரசிடம் இந்த குழு மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த அறிக்கையை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒன்றிய குழுவினர் ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த நிலையில் தற்போது முதல்வருடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒன்றிய குழு பார்வையிட்ட நிலையில் தற்போது சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒன்றிய குழு தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த நிலையில் முதலமைச்சரை தற்போது சந்தித்து பேசி வருகின்றனர். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு ஒன்றிய அரசிடம் அறிக்கை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வை தொடர்ந்து தற்போது சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசித்து வருகின்றனர். இந்த ஆலோசனையின் முடிவில் டெல்லி செல்ல இருக்கும் ஒன்றிய குழு ஒன்றிய அரசிடம் அறிக்கை அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையின் பொருட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிகிறது. தற்போது முதலமைச்சரை ஒன்றிய குழு சந்தித்து ஆலோசித்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒன்றிய குழுவினர் சந்திப்பு நிகழ்த்த உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை இரண்டு நாட்களாக ஒன்றிய குழு இரு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தது. ஒன்றிய அரசின் இணைச் செயலாளர் தலைமையிலான ஒன்றிய குழுவினர் தமிழகத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னர் வந்தனர். அவர்கள் முதலில் சென்னையிலிருந்து தங்களுடைய பாதிப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கினர். ஒரு குழுவினர் டெல்டா பகுதிகளுக்கும் மற்றொரு பிரிவினர் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து பாதிப்புகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தனர். இந்த 2 நாள் பயணத்தின் நிறைவாக அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்த உள்ளனர். அதன் அடிப்படையில் அவர்கள் தரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு வெள்ள நிவாரண நிதியை தமிழக அரசுக்கு வழங்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.